ஒண்ணு தெரியுமா, இப்போ சொல்றேன். சீரியல் நடிகை திவ்யாவை காதலித்து மதம் மாற்றி திருமணம் செய்து கொண்ட அர்ணவ், திவ்யா கர்ப்பிணியானதும் அவரை எட்டி மிதித்து கொடுமைப்படுத்திய குற்றச்சாட்டுக்கு உள்ளானார். திவ்யா அளித்த புகாரின் பேரில் அர்ணவ் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கு பதிவு செய்த போலீசார் திருவேற்காட்டில் உள்ள அவர்களது வீட்டிற்கு நேரடியாக சென்று திவ்யாவிடம் விசாரித்தனர். அப்போது பெட்டி படுக்கையுடன் வெளியே செல்ல முயன்ற அர்ணவை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அவர்களிடம் படப்பிடிப்புக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற அர்ணவ் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. செல்லம்மா சீரியல் குழுவினரிடம் 3 நாட்கள் முக்கியமான வேலையாக வெளியூர் செல்வதாக கூறி சென்ற அர்ணவ் தனது செல்போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளதால் அவரை கண்டுபிடிக்க இயலாமல் போலீசார் தவித்து வருகின்றனர். வழக்கறிஞர்கள் மூலம் முன்ஜாமீன் பெறும் முயற்சியில் அர்ணவ் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே தன்னுடைய கணவருடன் என்ன தொடர்பு என்று நியாயம் கேட்ட திவ்யாவிடம் கான்பரன்ஸ் காலில் செல்லம்மா சீரியல் நாயகி அன்ஷிதா அடாவடியாக பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. அதில் திவ்யா முன்னிலையில் அர்ணவுக்கு போனில் ஐ லவ் யூ சொல்லி முத்தமிட்ட கொடுமை அம்பலமாகி உள்ளது. அர்ணவ் ஹலோ, எந்த உங்களோட எந்த லைஃப்ல வர? சரி வந்து காமிக்கட்டுமா? இனி வருது விடு, வந்து காமிக்கட்டுமா? அப்படின்னா வந்து காமிக்கட்டுமா? அப்படின்னா எனக்கு என்ன வேணா பண்ணலாம், காமிக்கட்டுமா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அன்ஷி. நீ ஒரு பொண்ணாயிட்டு இன்னொரு பொண்ணோட லைஃப்ல விளையாடாத. உன்னை இப்ப என் கையில கிடைச்சா நான் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே அடிச்சு வெட்டி நாய்க்கு போடுறேன். அந்த மாதிரி இருக்கும் உன் மேல எனக்கு. எதுக்கடி நீங்க உலகத்துல வாழ அறிவு இல்லையா? நீ அறிவா இருந்தா உன்னோட குட் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா இல்லடா நான் பேசுறதுனால உன்னோட பர்சனல் லைஃபுக்கு எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கா? சரி வேண்டடா. சரி அவ கன்சீவா இருக்கான்னு சொன்னாலும் நீ இப்படி பண்றனா? ஒழுங்கா போய் வாழடி, ஒழுங்கா நீ மாதிரி பொண்ணுகள் இருந்தா எப்படி வாழ முடியும்? என் புருஷன் அங்க இருக்கல, இன்னொரு லைன்ல என் ஹஸ்பண்ட் அங்க இருக்கல. அவன் முன்னாடியே என் வைஃபுக்கு அவ்வளவு அவனோட வைஃபுக்கு இப்படி கண்டிட்டு இருக்கே. ஆனாலும் அவன் கேட்டுட்டு சும்மா இருக்கா. ஏன் முத்து கேளு, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது முத்து. நான் என்ன தெரியுமா கேக்குறேன், அவ ஸ்பாயில் பண்ற ஸ்பாயில் பண்றல, என்ன ஸ்பாயில் பண்ற எனக்கு ஒண்ணும் புரியல. அது மட்டும் அவ்வளவும் நீ பேசினாலும் இப்பவும் நீ அவனுக்கு அவளுக்குதான் ஃபேவரா பேசிட்டு இருக்க. ரிலேஷன்ஷிப் இருக்கும் போது இந்த பொண்ணு 3 மந்த்ல இருந்து வந்துட்டு அப்புறம் நம்மளோட லைஃப் நிம்மதியான லைஃப் கெடுத்துட்டு நீ எவ்வளவு அசிங்க, நீ உன்கிட்ட பேசறதுக்கு முடியாது. நீ உன்ன விட அசிங்கமான கேரக்டர் நான் பாக்கவே இல்லை.